Friends, in the video, we will Ganesh Chaturthi simple eppadi banner design vandu seiya porom appdi solli ulla paakalam. So first vandu Photoshop vandu click panni open pannikonga. Open pannite next pathina file poyitu new appdi inga click pannikalam. Click pannittu ungalku enna size la venumo andha size la vandu size open panni create pannikonga. Empty idu. So na sample ku edho oru size kuduthittu keela transparent ngiradha click pannite okay appdi inga kuduthirren. ஓகே இப்போ நான் சாம்பிளுக்கு ஏதோ ஒரு சைஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த கலர் பேனல் மாதிரி இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி பெயிண்ட் பேக்கெட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல கலர் பெயிண்ட் ஊற்றணும். ஸோ இந்த கலரில் வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரெட் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ குங்குமம் கலர் மாதிரி வச்சுக்கலாம்னு பார்க்குறேன். ஸோ இப்போ இதை வந்து கிளிக் பண்ணி நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இந்த கலர் இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்ன்றால் நான் கலர் வந்து கொஞ்சம் திக்காக எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு கலரோட வேல்யூ தெரிஞ்சுட்டு நீங்கள் டைப் பண்ணி கூட சூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த கலர் பேனலில் போய் கலரை சூஸ் பண்ணி நீங்கள் போடலாம். ஓகே, நான் இப்போ இந்த கலர் எடுத்து மாற்றிக்கிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்டுக்கு ஒரு இது அப்ளை பண்ணலாம், தோரணம் மாதிரி அப்ளை பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தோரணம் ஃபைல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ்லாம் இருக்குது, இதில் உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கலாம். நான் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற தோரணம் வந்து ஒரு சாம்பிளுக்கு ஒன்று எடுத்துக்கிறேன். ஸோ இந்த தோரணத்தை தான் இப்போ வந்து மேலே வந்து ஃபிட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் ஜீரோ அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் ஜீரோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் காமிக்கும். அதில் நீங்கள் வந்து தோரணத்தை மட்டும் கரெக்டாக சைஸ் ரெடியூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸ் வந்து இங்கே வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதில் அந்த மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் ஜீரோ கொடுத்தீங்கன்னா போதும், நம்பர் பேடில் இருக்கிற ஜீரோ, ரைட் சைடில் இருக்கிற நம்பர் பேடில் இருக்கிற ஜீரோ கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தோரணம் ஃபுல்லாக காமிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் ஃபுல்லாக மேலே வந்து தோரணம் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிட்டேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து வாழை மரம் அது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இது இருக்குது, தூண் மாதிரி சின்ன விளக்கு மாதிரி இருக்குது. ஸோ பூ தொங்குற மாதிரி இருக்குது, உங்களுக்கு எது வேணுமோ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வாழை மரம் மாதிரி இருக்கிறத எடுத்து வச்சுக்கிறேன். வச்சுட்டு அதுமாதிரி கண்ட்ரோல் ப்ளஸ் ஜீரோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் வாழை மரம் வந்துடும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சைஸ் சின்னது பண்ணிவிட்டு என்ன பெருசாக வேணால் பெருசு பண்ணிவிட்டு உங்களுக்கு சைஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நகர்த்தி எந்த இடத்துல வேணுமோ வச்சுக்கோங்க. நான் சாம்பிளுக்கு இந்த இடத்துல நான் வச்சுக்கிறேன். ஸோ இன்னொரு டூப்ளிகேட் காப்பி எடுத்துக்கலாம். ரைட் சைடில் லேயரில் போயிட்டு டூப்ளிகேட் லேயர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி ஸோ இந்த மாதிரி ஒரு ஓகே கேட்கும், ஓகே கொடுத்துருங்க. இப்போ அதேமாதிரி ஒரு காப்பி வந்து வந்துருச்சு. நான் ரைட் சைடு மூவ் பண்ணி வச்சுக்கிறேன் வலது பக்கம். ஸோ எடிட்டில் போயிட்டு ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு ஃப்ளிப் ஹரிசாண்டல் கொடுத்தா ஹரிசாண்டல் சைடில் ஃப்ளிப் ஆகிரும். அதாவது இடது பக்கத்துலேருந்து வலது பக்கத்துலேருந்து இல்லை இடது பக்கத்துக்கு திரும்பிக்கும். ஓகே, இப்போ ரெண்டு வேலை வரும்போது ரெண்டு பக்கம் வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆக்கி போகிறோன்னா விநாயகர் சிலையை ஒன்று வாங்கிக்கலாம், விநாயகர் இமேஜு. ஸோ நான் நெட்டில் போயிட்டு ப்ரௌசரில் விநாயகர் இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். விநாயகர்னு போட்டு பிஎன்ஜின்னு கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்தீங்கன்னா இங்கே நாள் இமேஜஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நிறைய விநாயகர் இருக்கும், உங்களுக்கு எந்த மாதிரி விநாயகர் வேணுமோ அந்த விநாயகரை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் சாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு விநாயகர் இமேஜே எடுத்துக்கலாம். ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் இமேஜ் வித் நியூ டேப் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ ஃபுல் இமேஜாக ஓப்பன் ஆகிரும். இதை நீங்கள் இப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் இப்போ சாம்பிளுக்கு இந்த இமேஜை தான் வச்சு ரெடி பண்ண போகிறேன். ஸோ டவுன்லோட் பண்ணி முடிச்சிட்டேன். இதை நான் இப்போ ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் ரிமூவ் பண்ணுறதுக்கு இரேசரில் மேக்னெட்டிக் இரேசருங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். எங்கெங்கெல்லாம் ஒயிட் கலர் இருக்கும் அதெல்லாம் கிளிக் பண்ணினா உங்களுக்கு கிளிக் ரிமூவ் ஆயிரும். இப்போ நான் ட்ராக் பண்ணி இதெல்லாம் வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது சைஸ் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன் விநாயகர் சிலையை. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு தேவையான சைஸ்க்கு வந்து இப்போ நகர்த்தி வச்சுக்கலாம் எங்கே வேணுமோ. ஓகே, இப்போ நான் வந்து இதை வந்து ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுக்க போகிறேன். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா லேயர்னு இருக்கும், அதில் விநாயகர் சிலையை ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் லேயர் அப்படிங்கிற கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஓகேன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ டூப்ளிகேட் லேயர் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இதில் ஒன்று வந்து மேலே இருக்கிற லேயர் வந்து நான் இப்போ வந்து ஹைட் பண்ணிக்கிறேன் கண்ணை. இப்போ கீழே இருக்கிற லேயரை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு இதை வந்து நான் இப்போ வந்து கலர் மாற்றிக்கிறேன். ஸோ இந்த லேயர்லேயே ரைட் சைடில் மேலே டாப்பில் டபுள் கிளிக் பண்ணுறேன். அது மாதிரி நீங்களும் படிக்கோங்க. பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் கலர் ஓவர்லேயில் போயிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை கொடுத்துக்கோங்க. நாங்கள் இது வந்து பார்டருக்காக தான் செட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து லைட் கிரே கலரில் கிளிக் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கிரே கலரில் இந்த மாதிரி கிடச்சிரும்.
இப்போ நான் மேலே இருக்கிற இந்த சைஸ் வந்து லைட்டாக கொஞ்சம் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சமாக பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ மேலே இருக்கிற விநாயகர் வந்து கண்ணை வந்து எனேபிள் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணது மேலே இருக்கிற விநாயகர் வந்து நம்மளுக்கு விசிபிள் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கார்னரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக தெரியும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ மேலே இருக்கிற விநாயகரை வந்து நான் இப்போ வந்து கொஞ்சம் கிளிக் பண்ணி நகர்த்தி காமிக்கிறப்பாங்க. ஸோ கீழே இருக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து பார்டராக வச்சுக்கலாம், அந்த விநாயகரை சுற்றியும் லைட்டாக பார்டர் வர மாதிரி. ஸோ அதுக்காக தான் இதை வந்து கலர் மாற்றி கொஞ்சம் பெருசு பண்ணேன். இப்போ அந்த பார்டருக்கு சுற்றியும் நான் சென்டராக வச்சுனா அது சுற்றியும் பார்த்தீங்கன்னா பார்டர் மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன், பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஸோ இப்போ பாருங்கள், ஜூம் பண்ணுறேன். ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஜூம் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா அடியில் இருக்கிற இதை வந்து நான் ஹைட் பண்ணியிருக்கேன் விநாயகரை. இப்போ நான் அதை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணுறேன் கண்ணை. உங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா சுற்றியும் பார்டர் மாதிரி காமிக்கிறது தெரியுங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைஸ் வேணும், பார்டர் வேணும்னா வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விநாயகரை வந்து வச்சாச்சு. ஸோ பேக்ரவுண்டில் ஏதாவது ஒன்று வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம். ஸோ இந்த ஷேப் டூவில் கிளிக் பண்ணிவிட்டு எக்லிப்ஸுங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எக்லிப்ஸில் வந்து கீழே வந்து ஒரு ரவுண்டு மாதிரி போட்டுக்கலாம் விநாயகர் கடையில். ஸோ இந்த மாதிரி போட்டு இதுக்கு ஒரு கலர் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி இதில் போய்ட்டு டபுள் கிளிக் பண்ணோம்னா இந்த கலரில் ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ உங்களுக்கு அந்த கலர் பேனலில் எங்கே விநாயகர் சிலை மேலே எங்கே வச்சு கிளிக் பண்ணணும் அந்த கலர் வந்து உங்களுக்கு வந்து கீழே அப்ளை ஆகும். நான் ஆரஞ்சுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஆரஞ்சை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு கலர் தெரிஞ்சுனாலும் அடிச்சிக்கலாம், இல்லை வேறு கலர் தெரிஞ்சாலும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி கலர் செட் பண்ணிக்கலாம். நான் ஆரஞ்சுக்கு ஒரு கலர் வேல்யூ இருக்குது, அந்த வேல்யூ நான் கொடுத்து கூட வச்சுக்கிறதுனால வச்சுக்கலாம். நான் இப்போ இந்த ஆரஞ்சு கலரை சூஸ் பண்ணிவிட்டு சாம்பிளுக்கு வச்சுக்கிறேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த அளவுக்கு மேட் மாதிரி வச்சுக்கலாம் கீழே. ஓகே, ஸோ இந்த லேயரை இப்போ வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணி நகர்த்தி வச்சுக்கலாம். ஸோ நான் இதை கிளிக் பண்ணிட்டு லைட்டாக கொஞ்சம் பேஸ்ட் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி நடுவில் கார்னர் பண்ணி சென்டர் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, எந்த அளவுக்கு எனக்கு வேணுமோ அந்தளவுக்கு நான் வச்சிட்டேன். உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கலாம், வேணும்னா விட்டுறலாம். ஸோ எந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் நகர்த்தி இங்கே வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ எனக்கு இந்த அளவுக்கு போதும். ஸோ நான் இந்த அளவுக்கு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இதுக்கும் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் பார்டர் மாதிரி எனக்கு வேணும். ஸோ அதனால் வந்து இதை நான் வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த கட்டத்துக்கு ரெண்டு கட்டத்தை தாண்டி பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கிறதால கிளிக் பண்ணிவிட்டு ரைஸ்டரைஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு டூப்ளிகேட் லேயர் கொடுத்துக்கிறேன். ஸோ டூப்ளிகேட் லேயர் வந்துச்சு. இப்போ மேலே இருக்கிறத ஹைட் பண்ணிட்டு கீழே இருக்கிற லேயரை வந்து கிளிக் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ கலர் ஓவர்லே கொடுத்துட்டு இதே மாதிரியே கிரே கலர் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, இதை நீங்கள் பொறுமையை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். இப்போ கிரே கலர் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன், இங்கேயும் ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ கிரே கலரில் நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு. இதையும் கொஞ்சம் லைட்டாக பெருசு பண்ணிக்கிறேன் பார்டர் வர மாதிரி. ஓகே, பெருசு பண்ணிச்சு. இப்போ மேலே இருக்கிற லேயர் வந்து ஹைட் பண்ணதை கண்ணை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா திருப்பி விசிபிள் ஆயிரும். இப்போ மேலே இருக்கிற லேயரை வந்து நம்மளுக்கு வந்து சென்டராக வச்சுக்கலாம் கீழே இருக்கிறதுக்கு மேலே. ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்மளுக்கு பார்டர் மாதிரி வந்துடும். ஸோ கீழே இருக்கிறது வந்து நடுவில் சென்டராக இருக்கிற மாதிரி மேலே இருக்கிறத வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் மவுஸ் கிளிக் பண்ணி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ பார்டர் வேணால் வச்சுக்கலாம். ஸோ பார்டர் வந்து இப்போ நம்ம வந்து இதில் செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ விநாயகருக்கு பேக் சைடில் ஏதோ ஒரு சிம்பிள் வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும், எம்டி ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் அந்த தோரணுங்கிற ஃபைலில் பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் இருக்குது. ஸோ இந்த எல்லோ கலரு, இந்த எல்லோ கலரு, இதில் ரெண்டில் எதுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சாம்பிளுக்கு நான் இந்த எல்லோ கலர் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ட்ராக் பண்ணி இங்கே மூவ் பண்ணி வச்சுட்டு ஸோ கார்னரில் இப்படி பிடிச்சி ஷிஃப்ட் பிடிச்சி நகர்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஈக்குவலாக சைஸ் நகரும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அப்படி நீங்கள் நகர்த்தி வந்து வச்சுக்கலாம். ஓகே, இப்படி வச்சா உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படி விட்டுருங்க, இல்லை இதுக்கு பின்னாடி வேறு கலர் கொடுக்குறதுனால கொடுத்துக்கலாம். நான் இப்போ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து இன்னொரு கலர் இருக்குது அந்த டிசைலையும் நான் வச்சுக்காமிக்கிறேன். இப்போ இதை நான் டிலீட் பண்ணிக்கிறேன். ஸோ டிலீட் பண்ணிட்டேன், அந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு டிலீட் பட்டன் கொடுத்தா டிலீட் ஆகும். இப்போ நான் இதை வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் ஜீரோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஃபுல் சைஸ் பார்டர் வந்து காமிக்கும். ஸோ இதை கிளிக் மூவ் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் பிடிச்சி கார்னரில் மூவ் பண்ணிங்க தான் ஈக்குவல் சைஸில் நகரும். ஸோ இப்படி மூவ் பண்ணிங்க வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அது வந்து இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க விநாயகர் பேக் சைடாக. ஓகே, ஓரளவுக்கு நான் எனக்கு தேவையான அளவுக்கு நான் மூவ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு மூவ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு மூவ் பண்ணி சென்டராக வச்சுக்கோங்க. ஓகே, எனக்கு இப்போ ஸ்டேன். ஸோ இப்போ வந்து இதுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இன்னும் வேறு ஒரு கலர் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு நான் ப்ரஷ் டூலுக்கு வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ப்ரஷோட சைஸ் இருக்கும், அதில் கிளிக் பண்ணிங்கன்னா ஆரோவில் நிறைய ப்ரஷ் மாடல் காமிக்கும். இதில் லைட்டாக பார்டர் வர மாதிரி நிறைய லைட்டாக இருக்கும் பாருங்க. ஸோ அது மாதிரி இருக்கிறத கிளிக் பண்ணிட்டு ப்ரஷோட சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
ஓகே இந்த செலவு எனக்கு போதும். இப்போ வந்து நான் இதை வந்து கலர் வந்து வேறு கலர் நான் வந்து கலர் பேனலில் ரைட் லெஃப்ட் சைடில் கிளிக் பண்ணி டபுள் கிளிக்கு. ஸோ இதில் வந்து எனக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே சூஸ் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நியூ லேயர்னு ரெண்டாவது இருக்குது டிலீட் பட்டன் பக்கத்தில், அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஒன்று கிடச்சிரும். இப்போ மூவ் டூவில் கிளிக் பண்ணிட்டு இதை மூவ் பண்ணி அதோடய பேக் சைடில் கொண்டு போய் வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து செய்கிறதுக்கு கண்டிப்பாக பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுக்கான பேசிக் வீடியோஸ்லாம் நான் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன் எல்லா டூலையும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பேசிக் தெரிஞ்சவங்க ஈஸியாக வந்து இந்த டிசைன் வந்து நீங்கள் போட்டுடலாம் ஓரளவுக்கு அது பேசிக் தெரிஞ்சால். ஓகே இப்போ நான் வந்து இந்த கலர் வந்து அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு பேக் சைடில் வச்சிட்டேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும் கலரு. ஸோ உங்களுக்கு எந்த கலர் தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை வந்து நீங்கள் வந்து டிசைன் பண்ணி ப்ரஷ் டூலில் வச்சுக்கோங்க. ஓகே இப்போ உங்களுக்கு ஒன் சைடு வந்து ஒர்க் முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலரை வந்து மாற்றிக்கலாம். நான் சாம்பிளுக்கு வேறு ஒரு டிசைன் வந்து எடுத்து வச்சுருக்கேன் பேட்டர்ன் டிசைன். உங்களுக்கு எந்த டிசைன் வச்சாலும் சரி இல்லை வேறு டிசைன் நெட்லேருந்து எடுத்துகிட்டு பேக்ரவுண்ட் செட் பண்ணாலும் சரி, நான் இப்போ இதை கிளிக் பண்ணி இங்கே ட்ராக் பண்ணிக்கிறேன். இப்போ கண்ட்ரோல் ப்ளஸ் ஜீரோ கொடுத்தா இந்த மாதிரி ஃபுல் பார்டர் காமிக்கும் அந்த நான் ட்ராக் பண்ணதோட சேர்த்து. ஸோ இதை நான் கார்னரில் பிடிச்சிட்டு இது மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ரொட்டேட் பண்ணுறதுக்கு வேறு ஆப்ஷன் மேலே எடிட்டில் போயும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்தோம் 90 டிகிரி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இது வந்து இதை வந்து இது வந்து ஃபுல்லாக செட் பண்ணுற மாதிரி நான் வந்து சைஸ் மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுத்து கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போய்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா நார்மல் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஆப்ஷன். ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் ஒவ்வொரு கலரை ஒவ்வொரு இதை டிசைனாக கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனை காமிக்கும். உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ நீங்கள் வச்சுக்கோங்க. நான் வந்து இப்போ ஒரு சைஸ் வந்து கிளிக் பண்ணி ஒவ்வொன்றா சூஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதில் ஒவ்வொன்றா நீங்கள் ஏரோ வச்சுருக்கேன் பாருங்கள் மவுஸ் ஏரோ, அதில் போய்ட்டு ஒவ்வொன்றா சூஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஒவ்வொன்றா மாறும். உங்களுக்கு என்ன மாறணுமோ அந்த இதில் வச்சுக்கோங்க. ஸோ கீழே பாருங்கள் நான் ரைட் சைடில் லேயரை பார்த்தீங்கன்னா ரெட்டுக்கு மேலே தான் இந்த லேயரை வச்சுருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த இதை நம்ம பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு இந்த சாஃப்ட் லைட் அப்படிங்கிறது நல்லாயிருக்கு. ஸோ இதை நான் இதை இங்கே இதை ஃபிட் பண்ணிக்கலாம். இதே நான் வந்து வச்சுக்கிறேன். ஓகே நாம் வந்து இப்போ வந்து இதை வந்து ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து வேறு ஒரு பேட்டர்ன் வந்து வச்சுருந்தாலும் நல்லாயிருக்கும். ஸோ பேட்டர்ன் இமேஜஸ் அப்படின்னு சொல்லி நெட்டில் நான் சர்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். பேட்டர்ன் இமேஜஸ் பிஎன்ஜி ஃபார்மேட்டுன்னு சொல்லி கொடுத்துடலாம். ஸோ பிஎன்ஜின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு பேக்ரவுண்டில் கொஞ்சம் நீட்டாக இருக்கும், அதாவது பேக்ரவுண்டு கலரே எல்லாமே இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஓகே நான் சாம்பிளுக்கு இந்த பேட்டர்ன் வந்து எடுத்துக்கிறேன். இதே நான் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் நியூ டேப்னு கொடுத்துக்கிறேன். இதை நான் இப்போ ரைட் கிளிக் பண்ணி சேவ் அஸ் சேம் இமேஜஸ் கொடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே இப்போ சேவ் பண்ணிவிட்டேன். இப்போ கீழே வந்து இங்கே வந்து டவுன் ஆகிருக்கு. இதை நான் மூவ் பண்ணி இதில் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து நம்மளை வந்து இப்போ வந்து மூவ் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ வச்சுட்டு ஸோ இது மாதிரி நான் பெருசு பண்ணிக்கிறேன். பெருசு பண்ணி ஸோ இதை இதை வந்து நான் வந்து ரைட் சைடில் கிளிக் பண்ணிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதை பெருசு பண்ணி காமிக்கிறேங்க. ஸோ நார்மல் அப்படிங்கிறதுல போய்ட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ வச்சுக்கலாம். நான் சாம்பிளுக்கு இதில் ஒன்றும் வந்து வச்சு காமிக்கிறேன். ஓகே இப்போ நான் ஒன்று ஒன்றும் வச்சு காமிக்கிறேன், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது மாதிரி வச்சுக்கோங்க. நான் இதில் பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டிங்க தான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ ஓவர்லாக்ங்கிறத கொடுத்துட்டு ஒப்பாசிட்டி வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு 9:10 அது மாதிரி வச்சுக்கலாம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா லைட் கலரில் பேக்ரவுண்ட் கலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ உங்களுக்கு இது மாதிரி வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை வேறு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து இது மாதிரி வச்சு இந்த மாதிரி ஓவர்லே அது இதுன்னு சொல்லி மாற்றி கூட நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் ரெடி பண்ணலாம். ஸோ நான் வந்து இப்போ வேர்ட் வேர்டு வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் எம்எஸ் வேர்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டைப் தமிழ் டைப்பிங்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்த நீங்கள் வந்து தமிழ் டைப் பண்ணி கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். இல்லை இங்கிலீஷ்லேயே வேணால் டைரெக்டாக நீங்கள் போட்டோ ஷாப்லேயே இங்கிலீஷில் போட்டு கூட நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ தமிழ் டைப்பிங்க்கு வீடியோ வேணுன்னா அதை நீங்கள் போடு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் தமிழில் எப்படி டைப் பண்ணுறது எப்படி ஃபாண்ட்டில் மாற்றுறது அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ ஓகே இப்போ நான் சாம்பிளுக்கு டைம் இல்லாதனால நான் சாம்பிளுக்கு டைப் பண்ணி மட்டும் எப்படி மாற்றுறதுன்னு சொல்லி உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருந்தால் இது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இங்கிலீஷ்லேயே கூட டைரெக்டாக நீங்கள் வந்து ஃபோட்டோஷாப்பில் கிளிக் பண்ணி டைப் பண்ணிக்கலாம். ஓகே நான் இப்போ இதை டைப் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து காப்பி பண்ணிவிட்டு அழகிங்கிற சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் போய்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா டூல்ஸ்னு இருக்கும். ஸோ அதில் வந்து தமிழ் ஃபான்ட்ஸ் கன்வெர்ட்டர் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து லெஃப்ட் சைடில் நான் இதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் என்ன இது மாதிரி இருக்கும் அதில் வந்து நீங்கள் வந்து செந்தமிழ் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ரைட் சைடில் இந்த மாதிரி இதில் இருக்கும், இதில் இந்த என்ன ஃபாண்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ செந்தமிழில் நான் ஃபாண்ட் நம்பர் 1 வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ மேலே கன்வெர்ட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபாண்ட் வந்து கன்வெர்ட் ஆகி வந்துடும். ஓகே இப்போ வந்து நான் வந்து இதை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபாண்ட் பாருங்கள் மாறிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் நான் இப்போ வந்து
ரைட் சைடுக்கு மூவ் பண்ணிக்கிறேன் சாம்பிளுக்கு உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறதுக்காக. ஸோ இது ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபாண்ட்டுக்கு நம்ம வந்து பிடிச்ச மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ இதில் போய்ட்டு கீழே போய்ட்டு செந்தமிழ் ஃபாண்ட்டு நிறைய டைப் இருக்கும், உங்களுக்கு என்ன டைப் வேணுமோ அதை வந்து கிளிக் பண்ணி மாற்றிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஃபாண்ட்டில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தமிழ் டைப்பிங் தெரிஞ்சிருந்தால் இந்த மாதிரி கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டுக்கு மாற்றிக்கோங்க. ஸோ இதுக்கு வீடியோ வந்து யூடியூப்பில் வந்து நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ அதை பார்த்து பண்ணாலும் ஓகே, இல்லை உங்களுக்கு தனியாக வீடியோ வேணுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் நெக்ஸ்ட் இதுக்கான வீடியோவை நான் ரெடி பண்ணி அனுப்புகிறேன். எப்படி தமிழில் டைப் பண்ணுறது, எப்படி கலர் மாற்றுறது, எல்லாமே நான் தனியாக ஒரு வீடியோ வேணாலும் நான் போடுறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டுக்கு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஓரளவுக்கு டைம் ஆகிறதுனால நான் ஏதோ ஒரு ஃபாண்ட் வந்து செட் பண்ணிக்கிறேன் சாம்பிளுக்கு. இப்போ இங்கே டெக்ஸ்ட் டூல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இனிய அப்படிங்கிறத கிளிக் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ நான் அந்த ஃபாண்ட் வந்து சூஸ் பண்ணி உங்களை மாற்றி காமிக்கிறேன். இப்போ மூவ் டூலை கிளிக் பண்ணி இந்த வந்து மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இது கலர் மாற்றுறதுனால இருந்தால் கலர் மாற்றிக்கலாம். ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா லேயரில் அந்த டூலுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் மேலே டபுள் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் கலர் ஓவர்லேயில் போய்ட்டு ரெட்டை கிளிக் பண்ணிட்டு ஒயிட் மாற்றிக்கிறேன், ஓகே கொடுத்துட்றேன். ஸோ ஒயிட் கலருக்கு நம்மளுக்கு மாறிடுச்சு. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரில் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ரெண்டாவது லைன் வந்து விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறத கிளிக் பண்ணி, ஸோ அதேமாதிரியே ஃபோட்டோஷாப்பில் போய்ட்டு டூலை கிளிக் பண்ணி டூல் பாக்ஸை கிளிக் பண்ணி இங்கே வச்சுக்கிறேன், பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபாண்ட் வேணுமோ என்ன ஃபாண்ட் வேணுமோ மாற்றிக்கோங்க. நான் வந்து கிளிக் பண்ணி மூட்டோட கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எதுக்கும் கலரை மாற்றுறதுனாலும் நம்ம வந்து மாற்றிக்கலாம். இதை நீங்கள் கிரேடியன் கலர் கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கலாம், இல்லை கலர் ஓவர்லே வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இதேமாரி நான் வந்து ரைட் சைடில் போய்ட்டு இந்த லேயரில் டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா கலர் ஓவர்லே இருக்குது, கிரேடியன் கலர் இருக்குது, உங்களுக்கு எது வேணாலும் வச்சுக்கலாம். நான் சாம்பிளுக்கு கலர் ஓவர்லே போய்ட்டு கலர் ஒன்று மாற்றி சாம்பிளுக்கு ஏதோ ஒரு கலர் வச்சுக்கிறேன். ஓகே, இந்த கலர் நான் சாம்பிள் வச்சுக்கிறேன். ஸோ வீடியோ லென்த்தாக போடுறதுனால சிம்பிளாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அந்த கலர் சூஸ் பண்ணிக்கோங்க, ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் வேணும்னு அப்ளை பண்ணிக்கலாம். கீழே ஸ்ட்ரோக் லாஸாக இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டு கலரில் போய்ட்டு ஒயிட் கலர் கொடுத்துட்டு சைஸ் என்ன கலர் எவ்வளோ செட் வேணுமோ 3x5x6x10 எது வேணுமோ உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை கிளிக் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் வந்து சுற்றியும் பார்டர் மாதிரி வரும் விநாயகர் சதுர்த்திக்கு சுற்றியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கலர் செட் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் வந்து இப்போ எந்த அளவுக்கு வேணுமோ மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்வாழ்த்துக்கள் அப்படிங்கிறத கேப்பன்ட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, எந்த அளவுக்கு வேணுமோ மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் இப்போ வந்து நல்வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மூணாவது லைன் நான் இப்போ வந்து காப்பி பண்ணிட்டு வந்துக்கிறேன். ஓகே, காப்பி பண்ணிவிட்டேன். ஸோ ஃபோட்டோஷாப்பில் போய்ட்டு டெக்ஸ்ட் டூலை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு மூவ் டூலை கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு மூவ் பண்ணிவிட்டு எதுக்கும் கலர் மாற்றினாலும் நீங்கள் வந்து ரைட் சைடில் டபுள் கிளிக் பண்ணி மாற்றிக்கோங்க. ஸோ நான் இதுக்கு வந்து எல்லோ கலர் வச்சுக்கலான்னு பார்க்குறேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த கலர் வச்சுக்கோங்க. நான் சாம்பிளுக்கு தான் காமிக்கிறேன். ஓகே, இப்போ எல்லோ கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போ நான் இதை வந்து மூவ் பண்ணிவிட்டு சென்ட்ரல் வச்சுக்கிறேன். ஸோ இதை வந்து மேலே டாப்பில் வேணும்னா ஷிஃப்ட்டு பிடிச்சிட்டு கண்ட்ரோல் பிடிச்சிட்டு ரைட் சைடு ஸ்கொயர் பேக்கெட் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் டாப்பில் வரும். லெஃப்ட் சைடு இருக்கிற ஸ்கொயர் பேக்கெட் பண்ணால் லேயரில் லாஸ்ட் லேயராக மூவ் ஆகும். ஸோ டைரெக்டாக கண்ட்ரோல் ப்ளஸ் அந்த லேயர் கிளிக் பண்ணால் அது மாதிரி வரும். இப்போ நம்ம வந்து சேஃப் டேபிள் கிளிக் பண்ணி, ஸோ ரெண்டாவது இருக்கிற சேஃப் கிளிக் பண்ணிட்டு இது மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுக்கலாம். ஸோ ஃபோட்டோ வந்து உங்கள் ஃபோட்டோ வந்து இதில் வச்சுக்கிறதுக்காக. ஸோ இதே மாதிரி இதில் போய்ட்டு லேயரில் டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரோக் வந்து கிளிக் பண்ணிட்டுக்கலாம். இப்போ அதை சுற்றியும் பார்டர் மாதிரி வேணுன்னா ஸ்டோக் கொடுத்துக்கலாம். இப்போ என்ன கலர் வேணுமோ அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு சூஸ் பண்ணிக்கோங்க. நான் சாம்பிளுக்கு இந்த விநாயகர் கீழே இருக்கிற அதே கலரை கூட கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் விநாயகர் கீழே கலர் ஆரஞ்சு கலரை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து வித்து எவ்வளோ வேணுமோ கொடுத்துக்கோங்க, அதாவது பார்டர் மொத்தம். நான் சாம்பிளுக்கு இந்த மாதிரி கொடுத்துறேன். ஸோ இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் பார்டர் வந்துச்சு. இப்போ இந்த டபுள் சைட் டபுள் கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்துடுறேன். ஸோ கிரேடியன் கலரை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் போய்ட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணும் மாற்றி கொடுத்துக்கோங்க, இல்லை கலர் மாற்றினாலும் மாற்றிக்கோங்க. ஸோ இதை கொடுத்துட்டு இங்கே ஏரோ மாதிரி இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ லீனியருங்கிறதுக்குள்ள ரேடியல் அப்படின்னு சொல்லி ரெண்டாவதாக இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். கீழே பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். பெருசு பண்ணால் அங்கே பாருங்கள் ரவுண்ட் ஷேப் வந்து பெருசாகிட்டே வரும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் வந்து நான் மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இதை வந்து இன்னொரு ரைட் லேயர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை எங்கே இன்னும் மூவ் பண்ணி வச்சுட்டு அந்த லேயரில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் லேயர் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு ரெண்டு லேயர் வந்து கிடச்சிருச்சு. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணிச்சு. இப்போ இதில் ஃபோட்டோ எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். உங்களுக்கு உங்கள் ஃபோட்டோ இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. நான் சாம்பிளுக்கு விஜய் ஃபோட்டோ வந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த லேயரில் வைக்கணுமோ அந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு அந்த லேயருக்கு மேலே இதை அந்த ஃபோட்டோவை ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் ஜீரோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் சைஸ் அந்த இமேஜ் வந்து கிடைக்கும் வெளியில் போயிருந்தாலும். இப்போ நான் வந்து இதை மூவ் பண்ணி அந்த பாக்ஸ் ஸ்கொயர் பாக்ஸ் கலரை வச்சுக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு பேஸ்ட் வேணுமோ பண்ணிக்கோங்க. இப்போ கண்ட்ரோல் ப்ளஸ் பண்ணி கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிட்டு எந்த அளவுக்கு அந்த பாக்ஸ் சைஸோட பெருசு வேணுமோ பெருசு பண்ணிக்கோங்க.
ஓகே, நான் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு அந்த பாக்ஸ் மேலே வச்சுட்டு ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் ஜி கொடுத்துட்றேன். ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் ஜி கொடுத்தீங்கன்னா அந்த பாக்ஸுக்குள்ளார இது வந்து மூவ் ஆயிரும். அவ்வளோதான், பாருங்க மூவ் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து கிரேடியன் கலரில் வந்து ஆஃப் பண்ணால் தான் ஒர்க் ஆகும். ஸோ கிரேடியன் கலரில் இருந்துச்சுன்னா இந்த பாக்ஸ் கலரில் மேலே இருக்கிற இந்த இமேஜ் வந்து அதில் ஃபிட் ஆகாது. நெக்ஸ்ட் இன்னொரு இமேஜ் கிளிக் பண்ணி நான் உங்களுக்கு அதையும் ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஸோ அடுத்தது இந்த இமேஜ் எடுத்துக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கிரேடியன் கலர் இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு இந்த லேயரில் போய்ட்டு கிரேடியன்கிறது ஆஃப் பண்ணும். ஸோ இப்போ நான் கிரேடியன் வச்சுட்டு நான் செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஃபோட்டோ வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் ஜீரோ கொடுத்துட்டு ஸோ மூவ் பண்ணி அந்த பாக்ஸ் மேலே வச்சுக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு வேணுமே பெருசு பண்ணி சின்னது பண்ணி மூவ் பண்ணி வைக்கிறீங்களோ வச்சுக்கோங்க. ஸோ வச்சு முடிச்சுட்டு இப்போ நான் கண்ட்ரோல் ப்ளஸ் ஜி கொடுத்தா இந்த மாதிரி கிரேடியன் கலர் தான் காமிக்கும். நீங்கள் அதுக்கு என்ன பண்ணுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அந்த லேயரில் போய்ட்டு கிரேடியன் கலருங்கிறத கண் வச்சு ஆட் பண்ணிங்கன்னா அது ஐடாகும். ஸோ கிரேடியன் கலர் நீங்கள் கொடுக்காம டைரெக்டாகவே இந்த இங்கே வந்து இந்த ஃபோட்டோ செட் பண்ணுறதாலும் செட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்மளுக்கு ஒரு சூப்பரான சிம்பிளாக ஒரு ஈஸியான டிசைன் வந்து கிடச்சிருச்சு. ஸோ இந்த டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இப்போ வந்து ஈஸியாக இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து நிறைய டிசைன்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த விநாயகர் எல்லாத்தையும் சேர்த்து நான் குரூப் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ எங்கெங்கே விநாயகர் இருக்கோ விநாயகர் விநாயகர் பேக்ரவுண்ட் இருக்கிற அந்த ரவுண்ட் ஷேப்பு எல்லாமே நான் வந்து இந்த மாதிரி அந்த லேயருக்கு நேராக இருக்கிற கண்ணுக்கு பக்கத்தில் இருக்கிற பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லிங்க் ஆகிரும். எல்லாமே ஒரே இதாக வந்து உங்களுக்கு வந்து செயின் மாதிரி கனெக்ட் ஆகிரும். ஸோ கனெக்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து அந்த செயின் கனெக்ட் ஆனதுக்கப்புறம் மூவ் பண்ணிங்கன்னா அந்த லேயரில் இருக்கிற எல்லா லேயரும் எது எதெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கோ எல்லாமே ஒட்டுக்க ஜாயின் ஆகிரும். ஸோ நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணி மூவ் பெருசு பண்ணிங்கன்னா எல்லா அந்த கனெக்ட் ஆகிருக்க எல்லாமே சேர்ந்து பெருசாகும். ஸோ பேக்ரவுண்டு அதில் அடியில் இருக்கிறது முன்னாடி இருக்கிற ஸ்டார் நட்சூரியன் மாதிரி இருக்கிறது எல்லாமே சேர்ந்து ஒட்டுக்காக மூவ் ஆகும். உங்களுக்கு இந்த மாதிரி எந்த சைஸ் வேணுமோ விநாயகர் சிலையை நீங்கள் வந்து பெருசு பண்ணி இந்த மாதிரி டிசைன் வந்து வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம உங்களுடைய டவுட்ஸ் எதாக இருந்தாலும் நான் வந்து கிளியர் பண்ணி வைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் கிடச்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நான் வந்து பேசிக் டூல்ஸ்லேருந்து எல்லா டூல்ஸுமே போட்டிருக்கேன். ஸோ அதை வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒவ்வொரு வீடியோவை பார்த்து நீங்கள் வந்து ஃபோட்டோஷாப்பை ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.